ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா ரெசிபிஸ் வணக்கம் சமைக்கலாம் இன்னைக்கு நம்ம சோயா வெஜ் தம் பிரியாணி தான் பார்க்க போறோம் சோயானா ஒண்ணும் இல்லைங்க சோயா சாங்ஸ்னா மீல் மேக்கர்னு சொல்லுவோம் பாருங்க அதை வச்சு மிக்சட் வெஜிடபிள்ல லேயர் லேயரா தம் பிரியாணி செய்யறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் சூப்பரா இருக்கும் அந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் வாங்க பிரியா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோயா சங்ஸ் வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கிண்ணத்தில் வந்து நான் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சோயா சங்ஸை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நான் கொதிக்க விட போகிறேன் அது கொதித்து நல்லா டபுள் த சைஸ் வந்து ஆகும் அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நல்லா ஒட்டை விட்ட இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோயா சங்ஸ் மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இதில் சில மசாலாஸ்லாம் சேர்க்கணும் அது நான் என்னென்னு சொல்லிடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் நம்ம சோயா சங்ஸில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கின புதினா அப்புறம் ரெண்டு பெரிய பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி விழுதாக அரைச்சு வச்சிருக்கேன் அதேமாதிரி இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த சோயா சங்க்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் முன்னாடியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த சோயா சங்ஸ்குள்ளே நல்லா இந்த மசாலாலாம் இறங்கி ஊறி போய் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இது பாட்டுன்னு ஒரு பக்கம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ள அரிசியை வேக போடலாம் பாஸ்மதி அரிசி ஆல்ரெடி நான் கழுவி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் அதை நம்ம இப்போ வேக வைக்க போறோம் அதுக்கு நம்ம எவ்வளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதை விட மூணு நாலு மடங்கு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அதுல இலை வந்து பெரிய இலையாக இருந்தா ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்னதா இருந்ததுனால நாலு சேர்த்துருக்கேன் அண்ட் இந்த அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அதிகம் ஆகிட வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணையும் நான் விட்டுக்கிறேன் நல்லா ஒட்டை ஒட்ட தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போறோம் சேர்த்து நல்ல ஒரு எயிட்டி வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வச்சு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிட போறோம் அதுக்குள்ள ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விடுறேன் கொஞ்சம் அதிகப்படியாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெயை நம்ம திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய்லேயே நம்ம சோயா சங்ஸும் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி இது மூணும் சேர்த்து ஒரு முக்கால் கப் வர அளவுக்கு நான் வந்து அளந்து வச்சிருக்கேன் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் நம்ம சும்மா ஒரு வறு வருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் அந்த காய்கறியோட கலர் மாறதுக்கு முன்னாடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அது ஒரிஜினல் கலர் இருக்கும்போது நல்லா வறுத்துட்டு டக்குன்னு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே எண்ணெயில் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு இலக்காய் மூணு நாலு பட்டை ஒரு அஞ்சாறு லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிப்பு நல்லா பொரியட்டும் எனக்கு நல்லா எண்ணெய் சுற்றுச்சு அதனால நெய் வந்து நான் இப்பவே சேர்த்துக்கிறேன் நீங்க முன்னாடியே நெய் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது அந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு மனம் இருக்கும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சோயா சங்ஸ் கலவை இருக்கு இல்லைங்களா அதை வந்து இதுல சேர்த்து நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நமக்கு வறுக்கணும் இந்த பாத்திரம் வந்து எனக்கு சரியா பத்தலை அதனால நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது கூட நம்ம காய்கறியில் வர போட்டு நல்லா வதக்க வேண்டிய வேலை இருக்குது அதனால் நான் பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சோயா சாங்ஸில் இருக்கக்கூடிய பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருளை சுருளை வதக்கிடணும் ரொம்ப ட்ரையாக கிறிஸ்பியாக ஆயிடக்கூடாது தீஞ்சும் போயிடக்கூடாது நல்லா பர்ஃபெக்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும் ஒரு நைன்ட்டி வந்து வெந்து வதங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்து ஒரு முப்பது செகண்டுக்கு ஒரு ரெண்டு மூணு வதக்க மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ அடிகணமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தம் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து செஞ்சுக்க போகிறோம் எனக்கு கிறிஸ்பியாக கருப்பாக டார்க் ப்ரவுன் கலரில் ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணால் பிடிக்காது ஸோ நான் ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் தான் வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்க போகிறேன் குக்கரில் தான் நான் லேயர் பிரியாணி செஞ்சு தம் போட போகிறேன் அதனால் குக்கர்லேயே அந்த வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு மூணு பெரிய வெங்காயத்தை மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுருளை சுருளை வதக்குறேன் சும்மா அடிக்கடி வதக்காமல் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து நின்றுடுங்க எப்பயாவது தீப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ பக்கத்தில் போய் போய் வதக்குங்க அப்போ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வதங்கிடும் இது ஒரு டிப்ஸு ஸோ இந்த அளவுக்கு நான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க அந்த பொண்ணம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு வந்த உடனே நான் வந்து நாளில் ஒரு பங்கு வதக்கின வெங்காயத்தை வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த ஒரு பங்கு வெங்காயத்தோடு சேர்த்து இது வரைக்கும் நம்ம வதக்கி வச்சு அந்த காய்கறி சோயா சங்ஸ் கலவை இருக்கு இல்லையா அதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கி விட்டுறேன் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த காய்கறியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தனியாக எடுத்து வச்சுக்க போறேன் ஏன்னா நம்ம லேயர் லேயர்லேயா இப்போ தம் போட போகிறோம் fast கீழ குக்கரில் லேயர் வந்து இந்த காய்கறி சோயா சாங்ஸ் தான் இருக்க போகுது ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த காய்கறியை வந்து நல்லா பரப்பி விட்டு இந்த மாதிரி வச்சிருங்க நம்ம ஒரு எண்பது சதவீதம் பாஸ்மதி அரிசியை வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அடுத்த லேயராக போட போகிறோம் நீங்கள் ரெண்டு லேயர் போடலாம் மூணு லேயர் போடலாம் உங்கள் இஷ்டம் நான் வந்து ரைஸ் ரெண்டு லேயர்ஸ்க்கு போட்டிருக்கேன் அண்ட் இந்த காய்கறியும் ரெண்டு லேயர்ஸ்க்கு போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்றீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு மாறும் நான் வந்து பாஸ்மதி அரிசி இன்னைக்கு ரெண்டு கப்ஸ் எடுத்திருக்கேன் சோ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்ட மாதிரி விட்டுருங்க ஃபுட் கலர் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நான் நல்லா இருக்கும் கலரே பார்க்கறதுக்கு எல்லா இடத்துலையும் சேர்க்காம சும்மா அங்கே இங்கே அங்கே இங்கே இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு சர்க்கிள் மாதிரி சேர்த்து விட்டுருங்க வறுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை மேலாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுறேன் பொடியன என்ன கொத்தமல்லி அண்ட் புதினா இது எல்லாத்தையும் அப்படி மேலாப்பில் அப்படி தூவி விட்டுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன் அடுத்து மீதி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காய்கறி சோயா சங்க்ஸ் கலவை அதை வந்து மேலே சேர்த்து இந்த மாதிரி அந்த ரைஸ்க்கு மேலே இது ஒரு லேயர் மாதிரி நான் போட்டுடுறேன் இது நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறம் மீதம் நம்ம வந்து வடித்து வச்ச சாதம் இருக்குதுல அது எல்லாத்தையும் அடுத்த லேயராக மேலே போட்டுற போகிறேன் ஸோ ரெண்டு லேயர் ஆஃப் காய்கறி ரெண்டு லேயர் ஆஃப் ஒயிட் ரைஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை லேயர்ஸ் சொன்னாலும் போட்டுக்கலாம் அகேன் அந்த ரைஸ்க்கு மேலே நல்லா வறுத்த வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன் அடுத்தது இந்த ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் மேலாப்பில் அப்படியே அழகாக தூவி விட்டுடுறேன் இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அழகாக வெட்டுருங்க அந்த பிரியாணி சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் நான் க்ளோஸ் பண்ணி லோ மீடியம் ஹீட்டில் கரெக்டாக இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் தாராளமாக வைக்கலாம் நான் வந்து கரெக்டாக முப்பது நிமிஷம் வச்சேன் முப்பது நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் மேலே தம் போடுறதுக்கு இந்த மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட்டாக வச்சிடலாம் ஸோ சூப்பராக உங்களுக்கு அறுற நேரத்தில் கமகம கமகமன் வாசனை நல்லா மணக்க மணக்க நல்லா லேயர்ட் கலர்ஃபுல் சோயா சங்ஸ் வெஜ் பிரியாணி தயாராகிடுச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது அந்த சாப்பாட்டுடைய டேஸ்ட்டு காய்கறியோட டேஸ்ட்டு இந்த சோயா சாங்ஸ் டேஸ்ட் டேஸ்ட்டு வருத்த வெங்காயம் அந்த மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட்டும் தனித்தனியாக உங்கள் வாயில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது அவ்வளோ ருசியாக இருக்கும் பரிமாறும் போதே அப்படி கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் வீட்டில் வந்து அன்றைக்கி மதியானமே சூப்பராக காலி பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோம் ஃபேமிலியோட வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த கலர்ஃபுல்லான மணக்க மணக்க ருசியான சோயா சங்க்ஸ் வெஜிடபிள் லேயட் தம் பிரியாணியை செய்ய மறக்காதீங்க இந்த ரெசிபியை ஒரு வாட்டியாவது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்பவும் வேணும்னு கேட்பாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மறக்காம அந்த குட்டி லைக்கை மட்டும் அப்படியே தட்டி விட்டுருங்க ஆல்சோ நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களோட வேல்யூபுலான கமெண்ட்ஸை கூட இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா